ஹலோ வியூவர்ஸ், மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை நம் வசமாக்குவோம் அப்படின்ற நோக்கத்தோடு பயணித்து கொண்டிருக்கும் இந்த யூடியூப் சேனலுக்காகவும் வியூவர்ஸான உங்களை மாற்றி யோசிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பதிவு. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான ஒரு விஷயம், அதே சமயம் நம்ம சரியாக செய்ய தவறுற ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். நம்ம ஒவ்வொருவருமே நம்ம டெய்லி லைஃப்பில் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட விஷயம் என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், இன்றைக்கி நான் பேச போகிற தலைப்பு கன்சியூமர் அவேர்னஸ். ஸோ கன்சியூமர் அவேர்னஸில் பல விஷயங்கள் இருக்குது. வி கேன் ஆக்சுவலி லிஸ்ட் அவுட் மெனி திங்ஸ் வென் இட் கம்ஸ் டு கன்சியூமர் அவேர்னஸ். ஆனால் குறிப்பாக இன்றைக்கி நான் பேச போகிறது டாபிக் வந்து எம்ஆர்பி, அதாவது அதிகபட்ச சில்லறை விலை, தட் இஸ் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். இந்த எம்ஆர்பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு மேனுஃபேக்சரரும் அவங்க என்ன பொருள் தயார் பண்ணுறாங்களோ அந்த பொருளோட விலை, அதாவது அதிகபட்சமாக அந்த பொருளை எந்த விலைக்கு விற்கலாம் அப்படின்றத கணக்கிட்டு சொல்கிற ஒரு தொகை தான் இந்த எம்ஆர்பி. ஸோ கன்சியூமர்ஸ் குட்ஸ் மேண்டேட்ரி பிரிண்டிங் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் ஆக்ட் அப்படின்றது 2006 வந்த ஒரு ஆக்ட். அந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தெளிவாக எம்ஆர்பினா என்ன அப்படின்றது அந்த சட்டத்தில் வந்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த பொருளாக இருந்தாலும் இந்த எம்ஆர்பி விலையை விட அதிகமாக விற்க முடியாது. ஏன், ஒரு ரூபா கூட அவங்க அதிகமாக விற்க முடியாது. அப்படி விற்றாங்கன்னா அது வந்து இட் இஸ் இல்லீகல் அண்ட் பனிஷபிள் அண்டர் த லா. ஸோ நம்ம வந்து அது ஒரு தெஃப்ட்ன்னு கூட சொல்லலாம். நம்ம இந்தியன் ரீட்டைலர்ஸ் நம்ம அவசரத்தையும் நம்ம தேவையையும் ரொம்ப சரியாகவே புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம அவசரத்தில் ஏன் அதிகமாக விற்கிறீங்கன்னு கேட்க மாட்டோம். அதே சமயம் நமக்கு தேவை இருக்குன்றதுனால கேட்கணுன்ற எண்ணமும் நமக்கு வர்றதில்லை. ஒருவேளை இந்த எம்ஆர்பி அப்படின்றத வந்து மினிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்ற நினச்சிட்டாங்களோன்னு கூட நமக்கு தோணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போது தண்ணி பாட்டில், அதாவது வாட்டர் பாட்டில் வந்து கடைகளில் சாதாரணமாக அது விற்கிற விலை வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லலாம். இதே வாட்டர் பாட்டில் வந்து நம்ம அவசரத்தில் சினிமா தியேட்டர்ஸுக்கோ இல்லை வெளியில் எங்கேயாவது பயணம் செய்யும்போது எடுத்துகிட்டு போக மறந்துடுறோம். அதனால அவசரத்தில் பஸ் ஸ்டாண்டோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன் அங்கே வாட்டர் பாட்டில் வாங்கினோன்னா அதோட விலை பார்த்தீங்கன்னா 30 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் நம்ம யாருமே அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அப்போ நமக்கு அது தேவையாக இருக்குது. அதனால எந்த கேள்வியும் கேட்காம நம்ம காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்கோம். ஆனால் நம்ம இன்னொரு பயணத்துக்கும் வழி செய்கிறோம் அப்படின்றது தெரியாமலே நம்ம செய்கிறோம். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த கணக்கில் வராத அமௌண்ட்டுக்கு, அதாவது கவர்மெண்ட்டோட கணக்கில் வராத இந்த அமௌண்ட்டு நம்ம கொடுக்கறதுனால நம்மளுமே தெரிஞ்சோ தெரியாமலோ பிளாக் மணி, அதாவது கருப்பு பணம் அப்படின்றதுக்கு தொண போகிற மாதிரி தானே அர்த்தம். அதே போல் 1 லிட்டர் பால், இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 21 ரூபாயாக இருக்கும் பால் பூட்டில். இதுவே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கடைகளில் போய் வாங்கினீங்கன்னா 22 ரூபாய் இல்லை 23 ரூபான்னு விற்பாங்க. இது 1 ரூபா 2 ரூபா தானே அப்படின்றதுனால நம்ம ஏன் அதிகமாக விற்கிறீங்கன்றது கேட்கறதே கிடையாது. ஸோ நம்ம இப்போது தெளிவாக இன்னொரு விஷயமும் இதில் புரிஞ்சுக்கணும். இப்போது நான் முன்னே சொன்ன மாதிரி தண்ணி பாட்டிலோட விலை 20 ரூபாவாக வெளியில் விற்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கார்பரேட் கடைக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மெக்டொனால்ட்ஸ் இல்லை கேஎஃப்சி இல்லை டொமினோஸ் இந்த மாதிரி கார்பரேட் கடைகளுக்கு போய் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அங்கே அவங்களுடைய தண்ணி பாட்டில் ஒன்று விற்கிறாங்க, அதனுடைய விலை 35 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் போய் அவங்கக்கிட்ட வந்து சொல்ல முடியாது, நீங்கள் வந்து அதிகப்படியாக வெளியில் 20 ரூபாய்க்கு விற்கிற தண்ணியை நீங்கள் 35 ரூபா விற்கிறீங்க, அது வந்து தப்பு அப்படின்னு நம்ம கேட்கலாமா அப்படின்னா நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த தண்ணியை வந்து அவங்களுடைய பிராண்டில் பேக் பண்ணி விற்கிறபடியாக இருந்தால் நம்ம அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதே வெளியில் விற்கிற அதே தண்ணி பாட்டிலை அவங்க உள்ள வந்து அவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே அதிகப்படியான அமௌண்ட்டுக்கு விற்றாங்கன்னா அப்போ நம்ம அது கண்டிப்பாக வந்து இட் இஸ் இல்லீகல், நம்ம அங்கே கண்டிப்பாக கேள்வி கேட்கலாம்.
இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ஹைதராபாத்ல 2017ல நடந்தது. அதாவது ஹைதராபாத் ஐநாக்ஸ் மல்டிபிளெக்ஸ்ல வந்து ஒரு கன்சியூமர் என்ன பண்ணியிருந்தாருன்னா கன்சியூமர் ஃபோரமுக்கு போயிருந்தார். எதுக்காகனா இந்த காரணத்துக்காக தான். அதாவது தண்ணி பாட்டில் வந்து வெளியில 20 ரூபாய் விற்கிற அதே தண்ணி பாட்டில் வந்து அவங்களோட மல்டிபிளெக்ஸ்ல 40 ரூபான்னு விற்கிறாங்க. ஸோ இது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்றதுனால கன்சியூமர் ஃபோரம் என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரே பொருளுக்கு 2 அதிகபட்ச சில்லறை விலை இருக்க முடியாது, அதாவது 2 MRP ப்ரைசஸ் ஆர் நாட் பாசிபிள் ஃபார் த சேம் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு ஃபைன் போட்டிருந்தாங்க அந்த மல்டிபிளெக்ஸ்க்கு. இதே மாதிரி இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னா அதே 2017ல வந்து மதுரையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட நடந்தது. ஸோ ஒரு நபர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஃபிளேவர்டு மில்க் வாங்கியிருக்காரு. அந்த ஃபிளேவர்டு மில்க்ல MRP அப்படின்றது ஒன்றும் இல்லவே இல்லை, மேலே ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டியிருந்தாங்க MRPன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சியூமர் ஃபோரம் வந்து அங்கேயும் 5000 ரூபாய் வந்து பெனால்டி கொடுத்துருந்தாங்க அந்த பர்டிகுலர் கேஸில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவாக புரியும் MRP அப்படின்றது அதிகபட்ச சில்லறை விலை, அண்ட் இதுக்கு மேலே 1 ரூபாய் கூட யாரும் வந்து அதிகமாக விற்கவே முடியாது. ஸோ இதுக்கான பல சட்டங்கள் இருக்குது, அதாவது எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் இருக்குது, MRTP ஆக்ட், ஆனால் இப்போ MRTP ஆக்ட் மாறி போய் காம்படிஷன் ஆக்ட்னு வந்திருக்கு. அந்த ஆக்டாக இருந்தாலும் சரி, எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்டாக இருந்தாலும் சரி, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா ஆக்டுமே என்ன சொல்கிறாங்கன்னா MRP-யை விட அதிகமான விலையில விற்க முடியாது. அப்படி வித்தா அது வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் அப்படின்ற அர்த்தத்துக்குள்ள வரும். அப்படி இருக்கும் பட்சத்துல அது வந்து இட் இஸ் பனிஷபிள் அண்டர் லா. ஸோ இப்போ வாடிக்கையாளருக்கு இன்னொரு புது விதமான ஒரு குழப்பம் கூட இருக்குன்னு சொல்லலாம். அதாவது ரீசெண்டா வந்த GST பத்தி தான். ஸோ ஒருத்தவங்க வந்து கடைக்கு போறாங்க, கடையில போய் ஒரு பொருளை எடுத்து அது என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாரு, கடையில இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது 200 ரூபா மேடம், ஆனால் GST சேர்த்து 205 ரூபா வருது. ஆனால் இதை பத்தி யாருமே வந்து யோசிக்கிறதே கிடையாது. டெக்னிக்கலா ஓகே GST சேர்த்து தான் வரும் அப்படின்ற எண்ணத்துல தான் மக்கள் இருக்காங்க. ஆனால் யூஎஸ் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, இந்த MRP அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸஸ், எல்லா விதமான வரிகளையும் சேர்த்து உள்ளடக்கிய ஒரு தொகை தான் இந்த MRP அப்படின்றது. GST ஆக்டில் கூட ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க, MRP-யை விட நீங்கள் அதிகமாக விலை வச்சு விற்கும் பொழுது இட் இஸ் வயலேஷன் ஆஃப் ஆன்டி ப்ராஃபிட்டரிங் கிளாசஸ் விச் கேன் லீட் டு கேன்சலேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ரீட்டைலர்ஸ். அதாவது ரீட்டைலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணக்கூடிய எஃபெக்ட் கூட வரலாம் நீங்கள் MRP-யை விட அதிகமாக விற்றீங்கன்னா. ஸோ அதுதான் வந்து GST ஆக்டில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அதுதானே உங்களுக்கு வர கேள்வி. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஒரு பொருள் வாங்கினா கூட அந்த பொருளுக்கு பில்லு கேட்டு வாங்கலாம். நீங்கள் நினைக்கலாம், நானே அவசரத்தில் போகிறேன், பஸ்ஸு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு பஸ்ஸை பிடிக்கிற அவசரத்தில் இருக்கும்பொழுது நான் எங்கே மேடம் பில்லு வாங்க முடியும் அப்படின்னு. அப்படி உங்களுக்கு பில்லு வாங்க முடியலன்னா ஏன் அதிகமாக விற்கிறீங்கன்னு கேள்வியாவது கேளுங்க. ஒன்று பில்லு வாங்குங்க, இல்லை அவங்கள ஏன் அதிகமாக விற்கிறீங்கன்னு கேள்வியாவது கேளுங்க. இந்த ரெண்டு விஷயம் நம்ம செய்கிறது நமக்கு சுலபம் தான். ஸோ அதை நம்ம செய்யலாம். ஆல்ரைட், இப்போ அடுத்தது இல்லை, இதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் எடுத்து வைக்கணும், நான் இதை பற்றி சும்மா இருக்க மாட்டேன், ஐ ஹாவ் டு கம்ப்ளைன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் உங்களோட கம்ப்ளைண்டை பதிவு செய்யலாம். அதாவது www.consumerhelpline.gov.in அதில் போனீங்கன்னா உங்களுக்கு 3 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இன்னொரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் SMS அனுப்பிச்சிங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய குறைகளை கேட்பாங்க. அண்ட் 3வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ஆன்லைனில் போய் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர்டு இமெயில் இல்லைனா மொபைல் நம்பருக்கு வந்து OTP வரும். ஸோ அந்த OTP-யை வச்சு நீங்கள் லாகின் பண்ணும்பொழுது அந்த கிரீவன்சஸ், உங்களுக்கு இருக்கிற குறைகள் பற்றி எல்லாமே நீங்கள் விவரமாக அதில் தெரிவுப்படுத்தலாம். அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது உங்களுக்கு எலக்ட்ரானிக்கலி ஜென்ரேட்டட் ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்டை வந்து நீங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் ட்ராக் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நம்ம விழிப்போடு இருப்போம். இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. உங்களோட எல்லா நண்பர்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.